தொடர்வது விரைவு செய்திகள். தமிழக வேளாண்துறை அமைச்சர் துரைக்கண்ணுவின் மறைவை அடுத்து அவரது வேளாண்துறை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையை ஏற்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இனி உயர்கல்வி மற்றும் வேளாண்துறை அமைச்சர் என்று அமைச்சர் கே பி அன்பழகன் அழைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆலைகள் விரிவாக்கத்திற்காக நிலங்களை கையகப்படுத்துவதில் தமிழக அரசு புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதற்கான நில சீர்திருத்த சட்டத்தில் உரிய திருத்தங்களையும் அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த திருத்தத்தின்படி ஆலைகள் விரிவாக்கம் போன்ற திட்டங்களுக்காக 120 ஏக்கர் வரை புன்சை நிலங்களையும் 60 ஏக்கர் வரை நன்சை நிலங்களையும் அரசு முன் அனுமதி இல்லாமல் தனியாரிடமிருந்து ஆலை நிர்வாகங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். முன்னதாக ஆலை விரிவாக்கத்திற்காக 100 ஏக்கரை தாண்டி நிலங்களை வாங்கும்போது அரசு முன் அனுமதி பெற வேண்டும் என்று இருந்த நடவடிக்கை தற்போது திருத்தப்பட்டிருக்கிறது. இண்டே நிறுவனத்தின் சமையல் எரிவாயு உருளையை முன்பதிவு செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய எண் நடைமுறைக்கு வந்தது. நேற்று முதல் நாடு முழுவதும் புதிதாக ஒரே தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 77189555555 என்ற எண்ணில் 24 மணி நேரமும் எரிவாயு உருளைகளை முன்பதிவு செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இந்த எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலமாகவும் எரிவாயு உருளையை முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் கல்லூரிகளுக்கான முதல் செமஸ்டர் வகுப்புகள் இம்மாதம் 23ஆம் தேதி தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டிற்கான பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு கடந்த மாதம் 28ஆம் தேதி நிறைவு பெற்றுள்ள நிலையில் முதல் செமஸ்டர் வகுப்புகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வாரத்திற்கு 6 நாட்கள் வீதம் வகுப்புகள் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு பல்வேறு மருந்துகள் அவசர காலத்தில் சோதனை ரீதியில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் லேசான மற்றும் மிதமான கொரோனா பாதிப்பிற்கு ஆயுர்வேத மருந்துகள் நல்ல பலனளிப்பதாக ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தின் மருத்துவர்கள் குழு தெரிவிக்கிறது. ஆயுஷ் குவாதா, சன்ஷா மணிவாடி, பிபட்ரோல் மாத்திரைகள் மற்றும் லக்ஷ்மி விலாச ராசா ஆகியவை கொரோனா நோயாளிகளின் நிலைமையை மேம்படுத்துவதுடன் சிகிச்சையின் 6 நாட்களுக்குள் துரித ஆன்டிஜென் சோதனையில் கொரோனா தொற்று இல்லை என்ற முடிவை தருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.